ஆராய்ச்சிகள் ஆயிரம் என்கிற இந்த பகுதிக்கு மீண்டும் உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்போ எல்லாருடைய மனசுலையும் கேட்குற கேள்வி, உபத்திரவ காலம் ஆரம்பிச்சாச்சா? உலகமே இன்னைக்கு ஹவுஸ் அரெஸ்டில் வந்த மாதிரி லாக்டவுன் லாக்டவுன் அப்படின்ற நிலைமை இருக்குது. தொடர்ச்சியாக பூமி அதிர்ச்சி, மிக பயங்கரமான அளவில் கொரோனாவினுடைய தாக்குதல் அலை அலையாய் வந்து கொண்டிருக்கிறது. பஞ்சங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பக்கத்திலே எரிமலைகள் வெடித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே வெள்ளங்கள் ஏற்படுகிறது. ஆர்க்டிக் பிரதேசத்தில் பெரிய அளவில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டு இப்பொழுது பூமியின் பல பகுதிகள் மூழ்கக்கூடிய அளவில் ஐஸ் கரைய ஆரம்பிச்சிருக்கு. பெரிய அளவில் அது கரைய ஆரம்பிச்சிருக்கு. சைனாவுக்கு எதிராக நாடுகள் திரும்பி இருக்கு. ஈரான் இன்றைக்கு பணியை மறுக்கிறது. இன்றைக்கு வடகொரியா யாருக்கும் கட்டுப்படலை. ரஷ்யா தனித்தன்மையோடு இயங்க விரும்புது. அமெரிக்கா, நான் தான் மேன்மையானவன், நான் தான் ஆளுகை செய்வன் நிற்கிது. எல்லாத்த விட இன்றைக்கி ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த யுத்தம் ஆரம்பித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அமைதிக்கு வரலை. இதெல்லாம் பார்த்தோன்னே அப்பா இப்போ சொல்லும் போதே ஒரு மாதிரி மலப்பா இல்லை. கொஞ்சம் தான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. ரொம்ப பயமுறுத்துறதுக்காக இல்லை. நம்ம இப்போ உபத்திரவ காலத்தில் இருக்கிறோமா? அப்போ உபத்திரவ காலம் என்பது என்ன? இப்போ நான் வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்துதல் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 6 முதல் 12 வரைக்கும் ஒரு 6 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 அடையாளங்களில் சில அடையாளங்களை உங்களுக்கு இந்த 10 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். முதல் காரியம், அந்தி கிறிஸ்து அல்லது இந்த ஒரு மனிதன் உலகை ஆளுகை செய்கிற அளவுக்கு அவன் சாமர்த்தியசாலியாக இருப்பான், பிரபலமான ராஜாவாய் வருவான், அவன் எல்லோரையும் மயக்கும்படி பேசுவான், ராஜாக்கள் அவனுக்கு அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படிப்பட்டதான ஒரு காரியமானது ஒரு தனி மனிதனுடைய தலைமைக்கு நேராக உலகம் போகும். அதைத்தான் 2வது வசனத்தில் நான் பார்த்தபோது, இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் அவன் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்க. அவன் வந்து எந்த யுத்தத்தில் போனாலும் அவன் ஜெயிப்பான். அவன் தான் சமாதானம் கொண்டு வர வேண்டும் உலகத்துக்கு. எனவே அதே சமயத்தில் அவன்தான் நாடுகளை ஜெயிக்கிறவனாக புறப்பட்டு வருவான். ஒரு ஹிட்லர் போல, ஒரு முசோலினியை போல ஒரு மனிதன் ஒரு காலத்தில் அவன் புறப்பட்டு வருவான். அவனுடைய பேர் பிரபலமாய் பேசப்படும். அவனுடைய ஜெயம் பிரபலமாய் தெரியும். அதே சமயத்தில் பூமியில் எங்கும் சமாதானம் இருக்காது. பூமியில் எங்கும், ஏன்னா ராஜ்யத்துக்கு ரோதமாய், ராஜ்யம் ஜனத்துக்கு ரோதமாய் ஜனம் எழும்புகிற காலமாய் இருக்கும். அதை தான் 4வது வசனம் சொல்லுது. அப்பொழுது சிவப்பான வேறு ஒரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்தும் போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கொலை சாதாரணமாக நடக்கும். ஒரு வீட்லையும் நிம்மதி இருக்காது. இப்பெல்லாம் இருக்கிற நிம்மதி அதிகம். ஆனால் அந்த நாட்களில் ஒரு சமாதானம் இருக்காது. பூமியிலே தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு காலம் வரும். 3வது, மிக பெரிய அளவிலே பஞ்சம் வருது. வீட்டில் உங்களுக்கு ரேஷனில் கொடுப்பாங்க. அது என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் சாப்பிடணும். மற்றபடி வெளியில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்று 6வது வசனத்தில் சொல்கிறேன், 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும், 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். ரேஷனில் தான் கிடைக்கும். அதாவது 1 நாள் வேலை செஞ்சால் 1 படி கோதுமை வாங்கலாம். அவ்வளோதான் அவங்க கொடுப்பாங்க. அதை வச்சு தான் குடும்பம் சாப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை வரும். 4வது, பூமியின் துஷ்ட மிருகங்கள்,
அவைகளுடைய தாக்குதலினாலே பூமியின் நான்கிலே ஒரு பங்கு மக்கள் சாவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துஷ்டமுருகன்லாம் இப்போ சிங்கமும் புலியா வந்து அடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, எட்டாவது வசனத்தில் நான் பார்த்தபோது இது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அவன் பின் சென்றது, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் அப்போ பூமியிலிருந்து உருவாக்கப்படுகிற வைரஸ்களுடைய படையெடுப்பு, இப்பொழுது பயாலஜிக்கல் வெப்பன்றாங்களே, இப்போ அவைகளுடைய படையெடுப்பு ஆரம்பித்திருக்கிறது. கொரோனா படம் கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சின்ன பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா கொரோனானா ஒரு பந்து போட்டு மேலே நிறையா என்ன பண்ணிருப்போம், டாட்டை சுற்றி வச்ச மாதிரி சுற்றி வச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அது மாதிரி பூமியினுடைய கார் பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியாக இந்த காரியமானது நடந்து கொண்டிருக்கும். அஞ்சாவது மிக முக்கியமான காரியம் என்னன்னா, வருகையின் இயேசுவினுடைய ரகசிய வருகைக்கு பின்னாடி நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. அவங்க இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க, இந்த ஆட்சியில் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த அந்திகிறிஸ்துவினுடைய சிலையை கும்பிட மாட்டோம்னு சொல்லி இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. அதை தான் ஒன்பதாம் வசனம் சொல்லுது, ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவளுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மேலே கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏராளமான பேர், கொஞ்ச நஞ்சம் இருக்கிற பரிசுத்தவான்களும் நல்லவங்களும் கொல்லப்படுவாங்க. கத்தரை குறித்து கொஞ்சம் அணிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் அன்னைக்கு ஆண்டவுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலை. இப்போ உயிரே போனாலும் இயேசுவை தான் ஆராதிப்பாங்க, அவங்க உயிர் போகும், அவங்க கொல்லப்படுவாங்க. ஆறாவது மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமானால், உலகம் எங்கும் வரப்போகிற மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி அது என்னன்னா, பன்னெண்டாம் வசனத்தில் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன், இது பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளையை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று அப்படின்னு. இப்போ 2004 இந்த சுனாமி வந்த பிறகு அப்பயே இந்த பூமியினுடைய டெக்டானிக் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை ஒன்றோடு ஒன்று கண்டங்கள் இருக்கிற அந்த பிளேட்டு கொஞ்சம் மாறுகிறதுனால, ஒன்றோடு ஒன்று இடிக்கிறதுனால நிறையா என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே பூமி அதிர்ச்சி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இமயமலையே இல்லாத அளவுக்கு அது பள்ளத்தாக்குகளாய் போகிற அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி, எங்கிருந்தோ அப்படி வந்த பூமி அதிர்ச்சி தான் இமய மலையாக மாறியிருக்கின்றாங்க. அதே மாதிரி பூமி அதிர்ச்சி வந்து இமயமலையெல்லாம் பள்ளத்தாக்குகளாக மாற அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரும் என்று சொல்லி. அப்போ சூரியன் கம்பளியை போல போட்டது அப்படின்னா அது எப்படி வர முடியும் அப்படின்னா, WR 104 ஒரு எரிநட்சத்திரம், அது இங்கிருந்து ஒரு 8000 light years அப்பால் இருக்கு, அது தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டு இப்போ வெடிச்சிருச்சு. அப்படி வெடிச்சது வந்து அது ஒரு கடைசி நேரத்தில் ரொம்ப பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிரகாசத்தை சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க, அப்படி வெடிச்சு சிதறிடுச்சு. அங்கிருந்த அந்த வெளிச்சம், அந்த காமா கதிர்கள் இப்பொழுது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, அது அந்த சூரியனை முழுவதுமாக மூடிவிடும் என்று சொல்லுகிறாங்க. அப்பொழுது பூமிக்கு அந்த வெளிச்சம் வராததினாலே, அந்த ஹீட் வராததினாலே, இந்த பூமி முழுவதும் ஐஸ் ஏஜுக்கு திரும்பி போகும், முழுவதுமாக பனியால் மூடப்படும் என்றும் சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் மனிதன் பூமி எல்லாம் ஐசா மாறிச்சுனா மனிதன் வாழ முடியுமா அப்படின்ற காலம் வரும்போது தான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆறாவது அதிகாரம் வெளிப்படுத்துதல் 6:15 பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்று மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து கெஞ்சுகிற ஒரு நாள் வரும். அதனால தான் ஆண்டவருடைய வருகையை பற்றி பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்துருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகள் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவைகளால் இருக்கிறபடியால், நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு கேட்கிறார். எப்படிப்பட்ட
பரிசுத்த நடக்கை உள்ளவளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நிதானித்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.